அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டு மூன்று வருகிற ரெண்டு மூன்று வருடங்களுக்குள்ள அரசியல் தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு கோஷத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முன்னெடுத்திருக்கிறோம் சில பத்திரிகைகளில் மூன்று வருஷம் என்று சொல்லப்படுவது சில பத்திரிகைகளில் ரெண்டு வருஷம் ஒன்று சொல்லப்படுது இது வளம போல பொங்கலுக்கு அல்லது தீபாவளிக்கு தீர்வு திட்டம் வரும் என்று சொல்கிற ஒரு கதை வர இருக்கிற தேர்தலை மையப்படுத்தி அவர்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ள என்று நினைக்கிறேன் நான் நீண்ட காலமாக அடிக்கடி சொல்கிற விடயம் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் ஆறு மாதம் அல்லது ஆகக்கூடினது ஒரு வருடத்துக்குள்ளே பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்மானாவிட்டால் அது ஆறு நக்சி பழங்கஞ்சி ஆகிவிடும் என்று நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் மட்டும் நினைக்கிறேன் அப்போ ரெண்டு வருஷம் இல்லை மூன்று வருஷத்துக்குள்ள தீர்வு காண்றேன்டது அது ஒரு பொய்த்தனமான வாக்குகளை அபகரிக்கிறதுக்கான நோக்கமே ஒழிய அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதாக தெரிய இல்லை ரெண்டாவது அடுத்தது இந்த கட்சிக்கு என்ன இந்த சரி இப்போ ஜிஎன்பி என்று சொன்னால் பெரும்பான்மை இல்லை என்று சொல்லப்படுது ஆனால் பெரும்பான்மை இருக்கின்றது தான் இந்த சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த அரசின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத தீர்மானமாக இருக்கலாம் இல்லை அதுக்கு முதல் கொண்டு வரப்பட்டதாக இருக்கலாம் இல்லை அடிக்கடி இந்த ஆட்சியினுடைய பெரும்பான்மை சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அல்லது கேள்வி எழுப்புகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அவைகளுக்கு மிக ஒத்துழைச்சு அந்த பெரும்பான்மையை கொடுத்துருக்கணும் அப்போ பெரும்பான்மை உள்ள ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த நிமிடம் வர அது இருக்குது இப்போ அப்படி இருக்கல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள இல்லை ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் காரசாரமானது மக்கள்கிட்ட இருந்து எழும்பி இருக்குது ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கடந்த காலத்திலையும் தமிழ் தலைமைகள் என்ன மாதிரி பொண்ணு கிடைத்த பொண்ணான வாய்ப்புகளை தவற விட்டார்களோ அதுபோல் இந்த நாலு வருஷத்துலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைச்ச வாய்ப்புகள் தவற விடப்பட்டதாகத்தான் இன்றைக்கு மக்கள் உணர்ந்து வருகின அப்போ நாளைக்கு இன்னொரு ஆட்சி மாற்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சொல்லுகின்ற அவர்கள் ஒரு ஆட்சிக்கு வருவார்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் பிரதான பிரச்சனைகளை தீர்க்கிற என்றால் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் ஏதோ ஒரு வகையான ஒரு இணக்கப்பாடு இருந்தால் தான் தீர்க்கலாம் பிரதான பிரச்சனைகள் அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வச்சால் குடும்பி சுழச்சால் மொட்டை என்ற வகையில் தான் அவியல் இதை அணுகினம் உண்மையாக பிரச்சனையை தீர்க்க வேணும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியோடையும் உறவிருக்க வேணும் எதிர்கட்சிகளோடையும் ஒரு இணக்கப்பாடி தொடர்பு இருந்தால் தான் இந்த பிரச்சனைகளுக்கு இலகுவாக தீர்க்கலாம் அப்போ இவியலை பொறுத்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விடயம் தமிழ் தரப்பை பொறுத்த வகையில் மூன்று விதமான அரசியல் சித்தாந்தங்கள் இருக்குது ஒன்று தரக அரசியல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்துகிற அரசியல் அதாவது பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சுருக்கிறது தான் அவளுடைய நோக்கம் ஏன்னா பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால்தான் அவர்கள் அரசாங்கத்தோட பேரம் பேசுகிற மாதிரி பேசி பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சுக்கொண்டு தரகு பணத்தை பெற்றுக்கொள்ளலாமல் இப்போ சமீபத்தில் வந்து அவர்களுக்கு தரகு பணம் அதிகமாக கிடைச்சிருக்கிறதாக சொல்லப்படுது அடுத்தது பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சுருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பிரச்சனைகள் தீரா பிரச்சனை இருந்தால் தான் தங்கட அரசியல் வேகமண்டு யோசிச்சிருக்கணும் ஆனால் வருங்காலங்களில் அது எடுபடும் என்று நான் நினைக்கையில் அப்போ மக்களுடைய பிரச்சனைகள் தீரா பிரச்சனை இருந்தால் தான் அவர்கள் வாக்கை அபகரிக்கிறதுக்கு அப்பப்போ பொங்கல் தைப்பொங்கல் எண்ணலாம் தீபாவளி எண்ணலாம் அல்லது ஒவ்வொரு காரணங்களை சொல்லி பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வரலாம் என்று சொல்லுவீனோம் ஆனால் வேடிக்கை என்னென்றால் கடந்த காலத்தில் நாங்கள் மூன்று விடயங்களை முன்வைத்த நாங்கள் நாளாந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக அபிவிருத்திக்கான தீர்வாக அரசியல் உரிமைக்கான தீர்வாக இபிடிபிக்கு மக்கள் வாக்களித்தால் நாங்கள் அதை செய்து தருவோம் என்றெல்லாம் சொன்னாங்கள் எங்களுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் கடந்த காலங்களில் நாங்கள் செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நாலாந்த பிரச்சனைகள் அவ்வளோ தீர்த்துருக்கிறோம் அபிவிருத்தியில் எவ்வளோ செய்திருக்கிறோம் அப்போ உங்களுக்கு ஒரு கேள்விகள் எல்லாம் அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன செய்த என்ற ஒரு கேள்வியை நீங்கள் யோசிக்கலாம் அப்போ அரசியல் ரீதியான சொல்லைக்கு உங்களுக்கு தெரியும் சந்திரிகா ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை சந்திரிகா அம்மையார் அவர்கள் கொண்டு வருதுக்கு நாங்களும் அதில் கூடின பங்கு வகிச்சினாங்க துரவஷ்டவசமாக அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற முகமூடிக்களை இருக்க அவர்களும் ஆளுங்க எதிர்கட்சியோடு சேர்த்து அதை எரித்தவ அப்போ அந்த அற்புதமான தீர்வு திட்டம் விடுபட்டு போச்சு அதில் எங்களுக்கு நிரம்ப பங்கு இருந்தது அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மைந்த ராஜபக்ச அரசாங்கம் மாகாண சபையை கையை விட்டு மாவட்ட சபைகள் என்றொரு திட்டத்தை கொண்டு வந்தவை மாவட்ட சபைகளெலாம் அப்போ நாங்கள் சொன்னாங்கள் இல்லை அது தங்களுடைய தங்களுடைய கட்சி மாநாட்டிலேயே அதை முன் வச்சு தீர்மானம் கொண்டு கொண்டு வந்தவை மாவட்ட சபைகளைத்தான் அரசியல் அழகாக நாங்கள் இல்லை என்று எங்களுடைய உறவுகளை நல்லிணக்கங்களை பயன்படுத்தி அதை மறுத்து நாங்கள் மாகாண சபை தான் மாகாணங்கள்லான் ஆக குறைஞ்சபட்சம் அழகாக இருக்க முடியுமென்றதை வலியுறுத்தி அதை நாங்கள் மூன்றாவதாக சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு அரசாங்கங்கள் தேர்தல் வைக்கல மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை மேலும் தான் அந்த தீர்மானங்கள் தேர்தலை வைக்க முன்பிறைக்கில் நாங்கள் இல்லை என்று சொல்லி எங்களுடைய இருக்கக்கூடிய அரசியல் பலத்தையும் எங்களுக்கும் அவையிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த நல்லிணக்க உறவுகளையும் வச்சு கொண்டு நாங்கள் அதை நாங்கள் மறுத்து இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படி தொடர வேணும் என்ற அப்படி அரசியல் ரீதியாக இபிடிபியை பொறுத்த வகையில் நாங்கள் கன விடயங்களை செய்திருக்கிறோம் அதைவிட நடைமுறையில் கூட இது ஒன்று அரசியல் ரீதியாக இந்த பிரதான விடயங்களை சொன்னாலும் நடைமுறையிலேயும் நாங்கள் கன விடயங்களை அரசியல் ரீதியாக நாங்கள் சாதிச்சிருக்கிறோம் அப்போ நான் முதல்ல சொன்னது போல் மூன்று விதமான தரப்புகள் இருக்குது ஒன்று தரக அரசியல் ரெண்டாவது வந்து சவப்பட்டி அரசியல் சவப்பட்டி அரசியல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சவப்பட்டி கிடக்கானக்கி இருக்கக்கூடிய விருப்பம் என்னன்ட்டு அப்போ அப்படியும் ஒரு தரப்பு இருக்குது அதாவது அவியலுக்கு வந்து வேலத்து ஏன்னா ஒரு வேலத்து திட்டங்கள் இல்லை திட்டங்கள் டா இல்லை அவையல் அவளுடைய அரசியல் ஜாப்பில் இருக்குது தங்களுடைய தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் தான்ண்டு ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க தமிழ் காங்கிரஸ் ஃபைல் எடுத்து வச்சு நம்ம மறந்துவோம் அதாவது அவருடைய அரசியல் ஜாப்லேயே அவர் சொல்லியிருக்கிறான் ஜிஜி தான் தங்களுடைய தலைவர் ஆனால் இங்கால இளைஞர்களுக்கு மக்களுக்கு பொய்ய சொல்லினோம் தங்களோட தலைவர் வேறு யாருன்ட்டு வேறு யாரும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத அந்த தலைவர் முந்தி சொல்லியிருக்கிறார் அவளுடைய தலைவர் தமிழ் காங்கிரஸுடைய தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர் முந்தி என்ன என்றால் ஃபெட்ரலிசம் இஸ் பேட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் வேர்ஸ் ஃபார் த தமிழ்ஸ் அதாவது ஃபெட்ரல் ஃபெட்ரலிசம் இந்த சமஸ்தி என்பது நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதும் அதைவிட தமிழர்களுக்கு இன்னும் அது மோசமானது என்று சொல்லி அவர் அந்த அந்த இதை அப்போ சொல்லியிருக்கிறார் கந்தையா வந்து காவத்தையில் கடை வச்சிருக்க முடியாது எது வந்தால் சமஷ்டி வந்தால் கந்தையா வந்து காவத்தையிலேயே கடை வைக்க முடியாண்டு அன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் என்று வந்தால் ஆனரவு கங்கால் ட்ரெயினோடாது ஆனால் பண்டைக்கு தமிழ் மக்களுடைய வடமாகாணத்தினுடைய இல்லை இல்லையது ஆனரவு இல்லை எது வவுனியா ஆனால் இவர் அண்டைக்கே சொல்லியிருக்கிறார் ஆனரவு கங்கால ட்ரெயின் ஓடாதண்டால் அப்போ தமிழருடைய இதை சுருக்கித்தானே வச்சுருக்கிறார் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அவியல் தங்களுடைய இதுகளில் எல்லாம் சுயநிண்ணிய உரிமை சமஷ்டி இரு தேசம் ஒரு நாடு ஒரு நாடு அப்படி அப்படியெல்லாம் கணக்க சொல்லிடும் ஆனால் நீங்கள் அவளுடைய அரசியல் ஜாப்பில் பார்த்தீர்கள் என்றால் அதை பற்றி